முக எலும்பு முறிவுனா என்ன டாக்டர்? சி, உடம்புல பல எலும்புகள் இருக்கு. தாடை எலும்பு உடைந்தால் நீங்க முக்கியமாக பார்க்க வேண்டியவர், தாடை எலும்பு உடைஞ்சா நீங்க வந்தா நாங்க என்ன பண்றோம்? வாய்முகம் தாடை அறுவை சிகிச்சை பயில்ன்றவங்க என்ன செய்யறோம்னா, கரெக்டா பல்ல மேலே கீழே கட்டி வச்சுட்டு பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் வீரபாகு, வாய் முகம் தாடை அறிவியல் சிகிச்சை நிபுணர் மற்றும் பல் மருத்துவர். இன்னைக்கு நான் பேச போற டாபிக் வந்து முக எலும்பு முறிவு. முக எலும்பு முறிவுனா என்ன டாக்டர்? சி, உடம்புல பல எலும்புகள் இருக்கு. நீங்க கை எலும்பு, கால் எலும்பு, இடுப்பெலும்பு, முதுகெலும்பு இருக்கு. இதெல்லாம் உடஞ்சா நீங்க யார்கிட்ட போறீங்க? ஆர்த்தோபீடிஷியன் என்கின்ற எலும்பு முறிவு மருத்துவ நிபுணர்கிட்ட போறீங்க. பட் முக எலும்பு முறிவு நிபுணர்னா யாரு? நல்லா பாருங்க, முக எலும்புல கீழ்த்தாடை எலும்பு இருக்கு, அதை மாண்டிபிள்னு சொல்லுவோம். மேல் தாடை எலும்பு இருக்கு, அதை மேக்ஸில்லான்னு சொல்லுவோம். கண்ணு எலும்பு இருக்கு, அதை ஜைகோமாம்போம். மூக்கு எலும்பு இருப்போம், அதை நேசல் போன்னு சொல்லுவோம் நாங்க. இந்த கீழ்த்தாடை எலும்புல 16 பற்கள் இருக்கிறது, மேல் தாடை எலும்புல 16 பற்கள் இருக்குது. ஸோ 32 பற்களும் இந்த கீழ்த்தாடை எலும்புலையும் மேல் தாடை எலும்புலையும் பொருந்தி இருக்கிறதால ஒரு மருத்துவர் அந்த எலும்பை பொறுத்துறப்ப இந்த பல் மேலையும் கிளி கரெக்டாக சேர்ந்து இருக்கான்னு பார்க்கணும். நம்ம பாட்டு கையெலும்பு கால் எலும்பு ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி நேராக போட்டு அதில் ஒரு பிளேட் ஸ்க்ரூவை போட்டுறோன்னு வச்சுக்கோங்க, பல் சேரலைன்னா அவங்களால கடிச்சு சாப்பிடவே முடியாது. ஸோ எங்களை மாதிரி பல் மருத்துவம் பயின்றுட்டு வாய்முகம் தாடை அறுவை சிகிச்சை பயின்றவங்க என்ன செய்கிறோம்னா, கரெக்டாக பல்லை மேலையும் கிளி கட்டி வச்சுட்டு அதன் பின்பு எலும்பில் ஒரு சின்ன டைட்டானியம் பிளேட்ஸ் போடுறோம். இது மாதிரி போடுறதுனால அந்த வாயை திறந்து விடுறப்ப உங்கள் எலும்பு மட்டும் கரெக்டாக கூடாது, நீங்கள் வாயை மேலேங்கிலையும் மூடுறப்ப பற்கள் கரெக்டாக சேரும். ஸோ முக்கியமான ஞாபகம் வச்சுங்க, தாடை எலும்பு உடைந்தால் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியவர் வாய் முகம் தாடை அறிவியல் சிகிச்சை நிபுணர். பிகார் அவர் எலும்பை மட்டும் பார்க்கறதில்ல, பற்களுடைய அமைப்பையும் சேர்த்து பார்க்குறாங்க. நம்பர் ஒன், சார் எப்படி டாக்டர் இந்த தாடை எலும்பு முறிவு? முக்கியமாக முக எலும்பு முறிவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு ஹியூமன் டெண்டன்சினா என்ன, ஒரு ஆக்சிடென்ட் ஆகிறதோ கீழே விழுறதோ என்ன பண்ணுவோம், நம்ம டக்குன்னு கையை ஊனிடுவோம், இப்படி ப்ரொடெக்ட் பண்ணுவோம். ஏன்னா பிரெயினும் ஃபேஸும் இன்ஜுரி ஆகக்கூடாதுன்றது தான் ஒரு ஹியூமன் எவல்யூஷனரி மெக்கானிசம். ஆனால் வயதாக ஆக மயக்கம் போட்டு விழுவாங்க. நான் நிறைய கேஸ் பார்க்குறேன், கேட்ராக் வந்துடுறதுனால கண்ணு கொஞ்சம் ப்ராப்ளம் வரனால தடுக்கி விழுந்துடுறாங்க. இவங்களுடைய ரிஃப்ளெக்சஸ் கம்மியாக இருக்கிறதுனால அவங்க தாடை அடிபட்டுருது. தாடை அடிபட்டு உடஞ்ச பிறகு அவங்களுக்கு பாதி பற்கள் வேறு இருக்காது. இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுல சில சேலஞ்சஸ் இருக்குது. ஸோ எப்படியெல்லாம் இந்த ஆக்சிடெண்ட் ஆகுது? ரோட் டிராஃபிக் ஆக்சிடெண்ட் வருது, கீழே விழுறதுனால வருது, சம்டைம் அசால்ட்டு சண்டை கிட்ட போடுறதுனால வருது, கிரிக்கெட் பால் போடுறதுனால வருது. ஸோ இந்த மாதிரி பல இன்ஜுரிகள் வர்றப்ப தாடை எலும்பு உடைஞ்சா நீங்கள் வந்தால் நாங்கள் என்ன பண்ணுறோம்? உங்களை அட்மிட் பண்ணுறோம். உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் கன்சர்வேட்டிவாக தேவையா, இதை ஏதாவது வெறும் கஞ்சி இந்த மாதிரி குடிச்சதா சரியாகிடும்னா நாங்கள் ஆப்ரேட் பண்ண மாட்டோம், ஒரு ஒரு 4 weeks சரியாகிற மாதிரி விட்டுருவோம். பட் இப்போ இருக்கிற மாடர்ன் வேகத்தில் சீக்கிரமாக அவங்கள ரெக்குப்ரேட் பண்ணணும்னா உங்களை அட்மிட் பண்ணி ஒரு சின்ன அனஸ்தீஷியா கொடுத்து அந்த எலும்பை எக்ஸ்போஸ் பண்ணி டைட்டானியம் பிளேட்ஸ், திஸ் இஸ் ஆல்சோ மேட் அப் ஆஃப் கமர்ஷியலி பியூர் டைட்டானியம் கிரேட் 5, அதனால் உங்கள் உடம்புடைய ஒரு பகுதியாக அந்த எலும்பை எடுத்துக்கும் அந்த பிளேட்டை, அதை யூஸ் பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா 2 weeks யூ ஆர் பேக் டு நார்மல். அண்ட் நீங்கள் பழையபடி சூ பண்ணி கம்ஃபர்டபுளாக இருக்கலாம். முன்னாடிலாம் 6 வாரம் வாயை மேலையும் கிளியும் கட்டி விட்ருவாங்க. எப்படி கையில் அடிபட்டா அந்த புத்துர்கட்டுன்னு போடுறாங்களே, அந்த மாதிரி வாயில் அடிபட்டா எப்படி கட்டு போட முடியும்? தலையை சுற்றி மாவு கட்டு போட முடியாது. ஸோ மேல் பள்ளியும் கீழ் பள்ளியும் கம்பியை வச்சு கட்டி விட்ருவோம். பேஷண்ட்லாம் ரொம்ப அழுவாங்க, சார் வாயை திறக்க முடியல, சாப்பிட முடியலன்னு. பட் இந்த நவீன வேகத்தில் மாடர்ன் டெக்னாலஜியில் நாங்கள் அழகாக அதை எக்ஸ்போஸ் பண்ணி அந்த ஃப்ராக்சர் சைட்ஸில் பிளேட்ஸ் போட்டு உங்களை 4th நாளே சாப்பிட வச்சுருவோம். 2 weeks யூ ஆர் பேக் டு யுவர் லைஃப். ஃபண்டாஸ்டிக்காக நீங்கள் சூ பண்ணி கம்ஃபர்டபுளாக இருக்கலாம். நான் சொன்ன மாதிரி முக தாடை எலும்பு முறிவுகள் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கம்மி தான், முடிஞ்ச வரைக்கும் நம்ம இதை ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் ஏதோ ஒரு கார்லேயோ பைக்கிலோ போயிட்டுருக்கீங்க, யாரோ வந்து உங்களை இடிக்கிறாங்கன்னு ஆக்சிடென்ட்னா அதை நீங்கள் அவாய்ட் பண்ண முடியாது. பட் ட்ரங்க் அண்ட் டிரைவிங் அவாய்ட் பண்ணலாம். அப்புறம் கண் பார்வை சரியில்லைன்னா அதை கரெக்டாக கரெக்ட் பண்ணி அதை அவாய்ட் பண்ணலாம். தேவையில்லாத சண்டைகளில் மாட்டிக்கிறத அவாய்ட் பண்ணலாம். முக்கியமாக ஒரு விஷயம் சொல்கிறேன், இந்த ஆக்சிடென்ட்ஸு குறைக்கணும்னா
டூ வீலரில் போகிறவங்க கண்டிப்பாக ஹெல்மெட் போடணும். இதில் என்ன பெரிய ஜோக்குன்னா, நம்ம ஊரில் வண்டி ஓட்டுறவர் ஹெல்மெட் போடுவார், பின்னாடி இருக்கிற வயதான அவங்க அப்பா ஹெல்மெட் போட மாட்டார், விழுந்தாருன்னா அவருக்கு தான் தாட உடையும். ரெண்டாவது சீட் பெல்ட்டு, பாதி காரில் சீட் பெல்ட் வந்து முதுகில் குத்துதுன்னு ஒழிச்சு வச்சிடுறாங்க, அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. பின்னாடி இருக்கிறவங்களும் சீட் பெல்ட் போடணும், டிரைவரும் போடணும், எல்லோரும் சீட் பெல்ட் போட்டால் சடன் பிரேக் போடுறப்ப முன்னாடி போகாததுனால தாடை அடிபட்டு உடையிறத நம்ம நல்லா தடுக்கலாம். இந்த எபிசோடில் நான் சொன்ன முக எலும்பு முறிவு சம்பந்தமான என்ன சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்த எபிசோடில் நம்ம ஒரு வேறு ஒரு முகம் சம்பந்தப்பட்ட, வாய் சம்பந்தப்பட்ட, தாடை சம்பந்தப்பட்ட ஒரு டாப்பிக்கோடு உங்களை சந்திக்கிறதுல ஆர்வமாக இருக்கேன். இது பூங்காற்று நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி. இந்த பூங்காற்று சேனலை நீங்கள் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.